ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான வீடியோ தான். அது எடிட்டிங் வீடியோ. அதாவது ஒரு வீடியோவில் நம்மளோட நேமை எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது நம்மளோட வாட்டர்மார்க் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம யூஸ் பண்ணுற ஆப் பார்த்திங்கன்னா இன்ஷாட் தான். ஸோ இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ செலக்ட் பண்ணிட்டு நியூ கொடுத்து எந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக ஆல்ரெடி நானே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதையே நான் எடிட் பண்ணணும். ஸோ வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே ஓகே கொடுத்துருங்க. கீழே இருக்க ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு வந்துடுவீங்க. ஸோ இங்கே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ வாட்டர் மார்க் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ இது ஃபுல் லென்த் வீடியோ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் 14 செகண்டு. ஸோ 2 நிமிஷம் 14 செகண்டுக்கு என்னோடய மிஸ்டர் ஜி டெக் தமிழ் அப்படிங்கிற வாட்டர் மார்க் எனக்கு வேணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரே நிமிஷம், அந்த கலர் மட்டும் எனக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது, இதை மட்டும் மாற்றிக்கிறேன். பேக்ரவுண்டில் போயிட்டு ஒயிட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டிங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ, என்ன நேம் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுங்க. மிஸ்டர் ஜி, ஸோ 2-3 ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். டெக் தமிழ். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான் வாட்டர் மார்க்கு. ஸோ டைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் மேலே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். கலர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீபோர்டு, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கீபோர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்க்கிளில் போனீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் உள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே டெக்ஸ்டோட கலர் கொடுத்துருப்பாங்க. ஒரு நிறைய கலர் இருக்கும், ஒவ்வொரு கலர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களோட டெக்ஸ்ட்டு மாறும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு எதுவும் ஒரு டிசைன் கொடுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கும், அதுக்கு அடுத்த பட்டனே பார்த்தீங்கன்னா எந்த டிசைனும் இல்லாமல் ப்ளெயினாக இருக்கிறது ஃபஸ்ட்டு பட்டன். ஸோ பார்த்தீங்கன்னா அது ப்ளெயினாக எல்லாமே போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜி டெக் தமிழ் ப்ளெயினாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேப்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய ஷேப்ஸ் இருக்கும், உங்களுக்கு எது எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கீழே இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அது ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா பார்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்டரில் மேபி நீங்கள் பார்டர் எது கொடுக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் திக்னஸ் கீழே பார்த்தீங்கன்னா 0% இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். மேலே கீழே பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகி 50% இருக்குது பார்டரு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு கருப்பு கலர் லைன் மாதிரி வந்திருக்கும். ஸோ அதான் பார்டரு. ஸோ நான் அப்போதைக்கு அது கொடுக்கல. ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு பாக்ஸ் கொடுத்து ஒரு ரெட் லைனில் அடிச்சு விட்ருப்பாங்க, அந்த இது கொடுத்தீங்கன்னா எந்த எஃபெக்ட்டும் விழுகாது. அதுதான் அந்த பட்டன், எல்லாத்துலேயுமே அதான் இருக்கும். அடுத்து ஷேடோ அப்படிங்கிறது ஒரு நிழல் விழுகும். ஸோ உங்கள் டெக்ஸ்ட் இருக்குன்னா அது கீழே அப்படி ஒரு சின்ன நிழல் மாதிரி தெரியும். ஸோ ஷேடோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். லேபிளுங்கிறது அதான் அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த பாக்ஸோட டிசைன் எந்த மாதிரிலாம் வேணுமோ அதான் 4வதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது, ஸோ அந்த கலர் அதாவது அந்த டெக்ஸ்டோட விசிபிலிட்டியை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஜீரோவில் வச்சுருக்கேன், டெக்ஸ்டே தெரியல, நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஜீரோவில் இருக்க ஒப்பாசிட்டி அதிகப்படுத்துகிறேன். 10% அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் எவ்வளோ தெரியுதுன்னு உங்களுக்கே தெரியும். 20ங்கிறப்போ ஸோ அந்த விசிபிலிட்டி வந்து அதிகமாகும் குறையும். ஸோ அதாவது 100 வச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும் டெக்ஸ்ட்டு, 50 வச்சோன்னா லைட்டாக தான் தெரியும் உங்கள் வாட்டர் மார்க்கு. ஸோ அதாவது ஸோ அந்த 5 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ டெக்ஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்கள் டெக்ஸ்ட்டு வந்துடும் அடிக்கடிக்கவே. ஸோ அதை அப்படியே பிடிச்சி இழுத்து உங்களுக்கு எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஏரோ பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே சைடாக இழுத்திங்கன்னா பெருசாகும் டெக்ஸ்ட்டு. மறுபடியும் கொஞ்சம் சுருக்குனீங்க அப்படின்னா சின்னதாகிரும், சுருக்குனீங்கன்னா சின்னதாகிரும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வாட்டர் மார்க் வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஓகே பட்டன் இருக்கும். அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ கலர் பார்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில ஃபோன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணாலே உங்கள் ஃபோன்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 டாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, 3 பாரு. ஸோ அது டெக்ஸ்டோட சைஸு, கேப்ஸ் லாக்கு, ஸோ அந்த கேப்பு, ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அனிமேஷன். ஸோ உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிசைனில் வரணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் தெரியும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி டெக்ஸ்ட் வரும் அப்படிங்கிறது கீழேயே உங்களுக்கு அந்த ஒவ்வொரு இதுலேயும் காட்டும். ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் வரும், வேணால் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இதில் இருக்க ஆப்ஷனே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர்மார்க் போட்டிருக்கேன். வாட்டர்மார்க் போட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்டுக்கு தான் எப்பயுமே ஒரு வாட்டர் மார்க் வந்து டீஃபால்ட்டாக வரும், சரியா இன்ஷாட்டில். ஸோ 5 செகண்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜி டெக் தமிழ்னு வரும். 5 செகண்ட் போனேன்னு மறைஞ்சிரும். ஸோ அது உங்களுக்கு இந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை மேலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடு ஏரோ இருக்கும். ஸோ ரைட் சைடு இருக்க ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். வீடியோ எண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், வீடியோவோட ஃபுல் லென்த்துக்குமே உங்களோட வாட்டர்மார்க் வந்துடும். ஸோ அது ரொம்ப சிம்பிள், நீங்கள் கையில் வச்சுட்டு இழுக்கணும்லாம் இல்லை, இந்த மாதிரி எழுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல் லென்த்துக்கு வந்துடும். மேலே இருக்க ஓகே கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வாட்டர்மார்க் ஆட் பண்ணியாச்சு. இந்த மெத்தடில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.